வணக்கம், இது லதாவின் கதை நேரம். கதை நேரத்தில் இன்னைக்கு நாம் அனுராதா ரமணன் அவர்களுடைய சிறை அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம். கதைக்குள்ள போலாமா? அன்று கௌதம முனிவனின் குடிலில் பொழுது புலவருவதற்கு முன் ஏற்பட்ட விபத்து இன்று பாகீரதிக்கு ஏற்பட்டுவிட்டது. நேரமும் காலமும் மனிதர்களும் தான் வேறு வேறு, சம்பவம் ஒன்றுதான். அகலிகையைப் போல தன் கணவனுக்கும் அந்நிய புருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷி இல்லை பாகீரதி. கடங்கார பாவி, நீ நாசமா போப்பற என்று அவள் மனதார சபிக்கிறாள். இனிமேல் சபித்து பிரயோஜனம் இல்லை. சபிப்பதனால் பாகீரதியின் கற்பு திரும்பி வந்து விடவா போகிறது? மனிதர்களையும் முழுஷாய் விழுங்கி எழுந்து நின்று ஏப்பம் விடுகின்ற ராட்சசனைப் போல் அந்த அறையின் நிலைப்படி தலையில் இடிக்க நின்று கொண்டிருக்கிறான் அந்தோணி. அவனுடைய 6 மாத வேட்கை இன்று தணிந்து விட்டது. 6 மாதங்களுக்கு முன் கண்கள் நிறைய கனவுகளும் நெஞ்சுகொள்ளாத ஆசைகளுமாய் ரகுபதி குருக்களின் மனைவியாய் இந்த ஊரில் அடியெடுத்து வைத்த பாகீரதி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள் இப்படிப்பட்டதோர் இடியை. அந்தோணி சாமி தீர்மானிக்கின்ற திட்டம் தீட்டுகிற எதுவும் இதுவரையில் நடக்காமல் போனதில்லை. அந்த சிறிய கிராமத்தில் 3 அடுக்கு மாடி அவனுடையது. விடிகாலை பொழுதில் கழுத்தில் சுண்டு விரல் பருமனுக்கு மைனர் செயினும் இடுப்பில் தோல் பெல்ட்டுமாய் அவன் திண்ணையில் உட்கார்ந்து நாட்டு துப்பாக்கிக்கு மருந்து கிட்டிக்கும் போது தெருவில் ஆண்களே நடமாட பயப்படுவார்கள். பக்கத்தில் ஓடுகிற காவேரிக்கு அந்த தெருப்பெண்கள் சுற்றி வளைத்து மூக்கை தொடுவது போல் 4 தெருக்களை பிரதர்ஷனம் பண்ணி கொண்டுதான் போவார்கள். அவ்வளவு கிளி அசட்டு பாகீரதி முதல் 2 நாட்கள் அந்தோணி மாத்திரம் திண்ணையில் உட்கார்ந்திருந்த நேரத்தில் குடத்தை தூக்கி கொண்டு 4 தரம் காவேரிக்கு நடந்திருக்கிறாள். டே மருது, நம்ம தெருவில் புதுசாக ஒரு பொண்ணு காலில் மெட்டியும் கழுத்தில் புது மஞ்ச கயிறுமா போகுதே, யாருடா? அந்தோணி வேலைக்காரனிடம் விசாரிக்கிறான். ரகுபதி ஐயாவோட சம்சாரமுங்க, அன்றே அவன் அவளை தனியாக சந்திக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். நடுப்பகலில் ரகுபதி உச்சிக்கால பூஜைக்கு போயிருந்த நேரத்தில் அந்தோணி அந்த வீட்டுக்குள் சர்வ சுதந்திரமாய் நுழைகிறான். பாரதி நிலைப்படியை தலைக்கு அண்டை கொடுத்தபடி ஈரக்கூந்தலை தலை விரித்து விட்டபடி நிர்பயமாய் வீட்டில் படுத்திருந்த நேரம். அந்தோணியின் யானை வளத்திற்கு முன் 18 வயசு பாகீரதி வெறும் கோழி குஞ்சு. அவன் பெல்ட்டை இறுக்கி கொண்டு காலில் செருப்பை மாட்டும் பொழுது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் ஒரு கையில் சிறிய வாதாமிலை போட்டு மூடிய வெண்கல பானையும் மற்றொரு கையில் கோயில் சாவியுமாய் ரகுபதி. ஒரு நொடி பொழுதில் அத்தனையும் புரிந்துவிட உடல் வியர்க்க உள்ளம் பதற கொதித்து நிற்கிறார் அவர். அவன் அவரை லட்சியம் பண்ணாமல் தலையை சிலுப்பி கொண்டு போகிறான். கொஞ்ச நேரம் கையில் பிடித்திருக்கும் வெண்கலப்பானையை கூட கீழே வைக்க மறந்து பாகீரதி படத்திற்கும் சமையற்கட்டிற்கு அடுத்த இருட்டு நடையையே பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட கேவலும் ஐயோ ஐயோ என்ற புலம்பலும். இவளை என்ன செய்யறது? இந்த பதபதைக்கிற வெயிலில் காவேரியில் இழுத்துன்னு போய் தள்ளி விட்டுடலாமா? ரகுபதியின் மனசில் ஆங்காரம் விஸ்வரூபம் எடுத்து அடுத்த கணமே தணிகிறது. அவன் பண்ண அபக்கியாதிக்கு இவளை கொண்டு போடுவது என்ன நியாயம்? அப்போ இவளோட திரும்பவும் நீ குடுத்தனம் நடத்த போறியா? உன்னால முடியுமா? இவ பக்கத்துல நீ எப்படி நிம்மதியா படுத்துப்ப? ஊர்வலகம் என்ன சொல்லும்? மலைத்து நிற்கிறார் அவர். ஐயோ, சித்த முன்னால நீங்க வந்திருக்கப்படாதா? பாகீரதி ஆறுதல் தேடும் குழந்தையை போல் கதறிக்கொண்டு பாய்ந்து வந்து அவரை அணைத்த போது உடம்பையே சாக்கடையில் போட்டு புரட்டி எடுத்தார் போல் கூசுகிறது ரகுபதிக்கு. இந்தா தள்ளி நெல். அவரது குரலை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. காலை வரையில் தன்னிடமிருந்து நூலிழை கூட விளங்க விரும்பாத தன் கணவர் இப்போது எங்கு கை கெட்டாத தூரத்தில் நிற்பது போல் பாகீரதிக்கு தோன்ற அவள் இன்னும் பெரிதாக அழுகிறாள். என்னை அப்படி பார்க்காதீங்கோ, எனக்கு பயமா இருக்கு. வெளியில போ. அவரது வார்த்தைகள் தந்த அதிர்ச்சியில் துள்ளி நிமிர்கிறாள். நிஜம்தான், இனிமே 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்க முடியாது. ராத்திரியே நான் இந்த இடத்த விட்டு போறேன். எங்க போறேன்னு சொல்ல முடியாது. இனிமே ஒரு க்ஷணம் கூட இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்கோ, எனக்கு உங்களை விட்டா யார் இருக்கா? நீங்களே என் கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுருங்கோ. அவள் அழுகிறாள். ரகுபதியின் கால் 2 கெட்டியாக பிடித்து கொண்டு புலம்புகிறாள். மார்பிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கதறுகிறாள். எப்படி இவரால் இந்த மாதிரி பேச முடிகிறது? இவர் இல்லாமல் இந்த ஊரில் எனக்கு யார தெரியும்? கடவுளே கடவுளே, இது என்ன சோதனை? அன்று இரவோடு இரவாக வீட்டை பூட்டி கொண்டு தெருவில் இறங்கி நடந்தவர்தான் ரகுபதி. காலை பிடித்து கொண்டு கதறிய பாகீரதியை ஒரு உதறலில் உதறிவிட்டு சென்றவர்தான். ஊர் பெரிய மனிதர்கள் யாரும் இந்த விஷயத்தில் வாயை திறக்க வழியில்லை. ஊருக்கு பெரிய மனிதனே அந்தோணசாமி தானே. பெற்றோர் இல்லாத பாகீரதி எத்தனை நாள் இந்த ஊரில் வாசல் திணையில் படுத்திருப்பாள்? சாக வேண்டியதுதானே, இத்தனைக்கும் பிறகு எதுக்காக இருக்கணும் என்று ஊர் பெண்களின் விமர்சனம்.
கொஞ்ச நாள் கோவில் வெளிப்பிரகாரத்தில் வாசம், கொஞ்ச நாள் தபால் ஆபீஸே கதியாய், போனவரிடமிருந்து ஏதாவது பதில் வராதா என்று தவம். ஊரார் தங்கள் வீட்டு பெண்களை திட்டும் போது, பாகீரதி மாதிரி ஒரு நாள் தெருவில் நிற்க போறேன் என்று சேர்ந்து திட்ட ஆரம்பித்தார்கள். அன்று யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த அவள் தனது சிறிய துணிப்பையை தூக்கி கொண்டு அந்தோணியின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாள். துப்பாக்கிக்கு மெருகேற்றியபடி உட்கார்ந்திருந்தவன் எதிரில் நிழலாட நிமிர்ந்து பார்க்கிறான். இரண்டு பெரிய கம்பளிப்பூச்சிகள் படுத்து கிடப்பது போன்ற புருவங்கள் மேலே ஏற அவன் திடுக்கிட்டு போகிறான். எதிரில் நிற்பவளின் பார்வை பார்வையாது, இந்த பார்வையை அன்றே இவள் ஏன் தரிசிக்காமல் போனான். மெல்ல துப்பாக்கியை சுவரில் சாய்த்து விட்டு எழுந்து நிற்கிறான். இதுவரையில் அவனிடம் தன்னை இழந்த எந்த பெண்ணும் திரும்ப வந்து இப்படி உன் வீட்டு வாசலில் நின்று செங்குத்தாய் ஈட்டியைச் செருவது போல் பார்த்ததில்லை. நான் இனிமே இங்கேதான் இருக்க போறேன். அவள் தடதடவென உள்ளே நுழைகிறாள். மருது திறந்த வாயை மூட மறந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த வீட்டில் பொம்பளை யாரும் இல்லம்மா. மருது கொஞ்சம் தைரியம் வந்து சொல்ல, தெரியும், பதிலளித்து கொண்டே வீட்டின் இரண்டாம் கட்டுக்கு போகிறாள். துப்பாக்கியும் கையுமாக பின்தொடர்ந்த அந்தோணியை அந்த இரண்டாம் கட்ட நுழைவாசலில் அடியெடுத்து வைக்க விடாமல் தடுக்கிறாள். அங்கே நில்லு, இந்த வாசப்படி தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும் வரக்கூடாது. உள்ள வந்தா என் பொணத்தை தான் பார்ப்பேன். மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் அங்கேயே நிற்கிறான் அந்தோணி. பெண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்தோணி வீட்டுக்குள் என்ன தைரியத்தில் நுழைந்தாள் அவள்? தனியாக அவள் சமைத்து சாப்பிட அந்தோணி பாத்திரங்களையும் பண்டங்களையும் வாங்கி போடுகிறான். இரண்டு வேளையும் காவேரி போய் குளித்துவிட்டு தண்ணீர் எடுத்து வரும் பாகீரதி இப்போது வம்புகளை லட்சியம் செய்வதில்லை. காவேரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வரும் பாகீரதி வீட்டிற்குள் நுழையும் போதே தோட்டத்திலிருந்து கொஞ்சம் செம்பருத்தி பூக்களை பறித்து கொண்டுதான் உள்ளே நுழைவாள். அந்தோணியின் வீட்டு நடுக்கூடத்தில் பளிங்கினால் ஆன பெரிய அன்னை மேரியின் சிலை இருக்கும். இரண்டு பூக்களை அந்த பொம்மைக்கு சாத்திவிட்டு தனது இருப்பிடத்திற்குள் புகுந்து கொள்வாள். அந்தோணி நடுக்கூடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அவனை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாள். உங்கிட்ட என் தேகம் அந்த கணம் அடிமைப்பட்டு கிடந்த குற்றத்துக்கு தண்டனைய என் அகத்துக்காரர் கொடுத்துட்டார். என்ன தொட்ட பாவத்தை நீ கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா? அனுபவி, அவள் ஆவேசமுடன் கூறுகிறான். உன்னுடன் எனக்கென்ன பேச்சு என்பது போல் அன்று பொறுக்க முடியாமல் அவன் வாய்விட்டு கேட்டுவிட்டான். அம்மா கொஞ்சம் நில்லு. அவனது வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் அளவுக்கு அவனிடம் மதிப்பு எதுவும் இல்லையாயினும் அவன் அம்மா என்று அழைத்த துணி அவளை சற்று நிற்க வைக்கிறது. நீ இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போற, எது கேட்கிற என்பது போல் அவள் அவனை ஏறிட்டு பார்த்தான். ஊர்ல ஒன்னையும் என்னையும் சேர்த்து நிறைய பேசுறாங்க. நான் பேச்சுக்களுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்லை. அனாவசியமா ஓம் பேரு என் பேர் இனிமே கேடா எதுவுமே இல்லை. என்னைக்கு நீ என்னை தொட்டியோ அன்னைக்கே கெட்டாச்சு. ஆனால் ஒரு தடவை தான் சகதியில் காலை விட்டுட்டோமே என்று திரும்பவும் இந்த சேத்துல விழுந்து சகதியை புசிக்க நான் தயாரா இல்லை. ஊர் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஒன்னால தான் எனக்கு இந்த நிலைமை வந்தது. நான் இதை தண்டனையா நினைக்கல. நான் செய்தது பெரிய தப்பு தான். என்னை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். ஆனால் அதுக்காக என் வீட்டில் எத்தனை நாள் இப்படி சிறைவாசம் அனுபவிப்பேன். உன் புருஷனை தேடி ஒன்று அவங்கிட்ட ஒப்படைச்சாத்தான். அந்தோணியின் கண்கள் கலங்குகின்றன. அத்தனை பெரிய உருவமான அவன் குழந்தை மாதிரி விசும்புவதை ஒருவித திருப்தியுடன் ரசிக்கிறாள் அவள். என்னமோ அவரை தேடி பிடிச்சி என்னை கொடுத்தா அவரும் சுலபமாக எல்லாத்தையும் மறந்துட்டு அழைச்சி பாருங்கிற மாதிரியும், நானும் சுலபமாக அத்தனை பழிச்சொல்லியும் தொடச்சி விட்டுட்டு அவர் கூட போயிடுவேங்கிற மாதிரியும் பேசுறியே. அந்த காலத்தில் அசோகவனத்தில் சிற வச்சிருந்த சீதையை மீட்டு அயோத்திக்கு அழைச்சின்னு வந்த ராம சந்தேகத்தினால பொண்டாட்டியை தீக்குளிக்க வச்சான். நான் உன் வீட்டில் ஒண்டியாக கொடுத்தன மண்ணை வந்து 9 வருஷங்களாயிடுச்சு. சாதாரண சராசரி மனுஷரானாவ இனிமே என்னையங்க ஏற்றுக்க போகிறார். இனிமே நான் சாகிற வரைக்கும் இந்த வீடு தான் எனக்கு. அவள் விருட்டென்று உள்ளே போகிறாள். அவளை பார்த்து கேலி செய்வது போல் அவளது இடுப்பில் உள்ள தண்ணீர் குடம் கழுக்கென்று ததும்பி விழுந்து சிரிக்கிறது. அவர்களது வாழ்க்கை தெருவில் இருப்பவர்களுக்கும் வீட்டு வேலைக்காரர்களுக்கும் வேடிக்கையான ஒன்று. இருவரும் எந்த பந்தத்திலும் சிக்கி கொள்ளாமலேயே ஒருவருக்கொருவர் கடமைப்பட்டார் போல் வாழ்கின்றனர். வாழத்தார் அர்த்தோமுங்க. பண்ணையால் தான் அந்தோணியின் முன் பூவந்தாரை கொண்டு வந்து வைக்கிறான். உள்ளார அம்மா கிட்ட கொண்டு கொடு போ. அந்தோணி தன் கம்பீரத்தில் சற்றும் குறையாமல் வாசலில் உட்கார்ந்தபடியே கூறுகிறான். அதுபோலவே குத்தகை பணம், கரும்பு விற்ற பணம் எல்லாமும் அம்மா கிட்ட கொண்டு கொடு. என் தாயே, நான் செய்த தவற்றுக்கு அபராதமாக என் உயிரை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள் என்பது போல் அந்தோணி அத்தனையையும் பாகீரதி முன் சமர்ப்பிப்பதும், என்னோட இழப்பை இதையெல்லாம் கொண்டு தீர்க்க முடியாது என்பது போல் பாகீரதி அவற்றை தொடாமல் கூடத்தின் நடுவில் உள்ள அன்னை மேரியின் முன் கணக்கு பார்த்து வாங்கி வைத்து, மருது இதையெல்லாம் பத்திரமா ஐயா கிட்ட கொடுத்துரு என்று சொல்லியபடி தன் கூட்டுக்குள் புகுந்து கொள்வதும், இது எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம், பாகீரதி அந்த வீட்டுக்குள் நுழைந்த பின் அந்தோணி எந்த பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை என்பதுதான்.
எத்தனை வருஷங்கள் இப்படி வெற்று வாழ்க்கை. அந்தோணி பொண்டாட்டி போராடோய், அந்தோணி சிலுவை பூஜை பண்ணுவான், இவ வரலட்சுமி பூஜை பண்றாளாம்டா. இந்த வார்த்தைகள் இருவருடைய காதலும் விழத்தான் செய்தன. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள மனோதிடம் வேண்டும். எனக்கு தான் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளணும்னு தலையில எழுத்து. இவனுக்கு என்ன, நினைச்சா மருதுவை விட்டு செத்த எலிய வாசல தூக்கி போட்டுற போல என்னை வெளியே கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டு பழையபடியும் இவன் குடியும் கூத்தனமா இருக்கலாமே. இவன் ஏன் என் வார்த்தைக்கு முன் கட்டுப்படுகிறான்? நினைத்து பார்க்கின்ற பாகீரதிக்கு தன் கணவன் இந்த மாதிரி கொல்லைப்புறம் ஒரு குடிசை போட்டாவது கொடுத்திருந்தால் இப்படி பேச்சு கேட்டு கொண்டிருக்க வேண்டாமே என்று தோன்றும். அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், இருக்கிறாரா இல்லையா, ஒண்ணுமே தெரியாத இந்த அவல வாழ்க்கைக்காகவா என்னை கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தார்? இந்த நினைப்புகள் கண்ணாடியை பார்த்து பொட்டு வைத்துக் கொள்ளும் போது சில சமயங்களில் அந்த 6 மாச இல்வாழ்க்கையின் இனிப்பு அடிமனசில் பாகாய் கரையும் போது கழுத்தில் கிடக்கும் மஞ்சள் கயிற்றில் கட்டி தொங்க விட்டார் போல் நெஞ்சு கனத்து கிடக்கும் பொழுது ஆரவாரமாய் எழுந்து அடங்கும். இதே போல் நினைப்புகள் அரிப்பிடிக்கின்ற முள்செடி மேல் பட்டுட்டா போல் என்னை பார்க்கிற போதெல்லாம் இவன் மனசிலும் அரிப்புகள் வேதனைகள் எல்லாம் இருக்குமோனோ. இதோ 50 வயதான பாகீரதி குத்துவிளக்குக்கு மஞ்சள் குங்குமத்தை இட்டுக்கொண்டே கூடத்து கட்டலில் 2 காலையும் அசைக்கவே முடியாமல் வீக்கம் கண்டு படுத்திருக்கும் அந்தோணியை பார்த்தபடி நினைத்து கொள்கிறாள். அந்தோணி கிட்டத்தட்ட 70 வயது ஆகிவிட்டது. வயசானதன் கோளாறு, இளவயதில் தரிகட்டு இருந்தது என்று எல்லாமுமாய் சேர்ந்து அவனை இப்பொழுது ஒரே படுக்கையாய் போட்டிருக்கிறது. வேளா வேளைக்கு மருந்து கொடுத்து பார்த்து கொள்ள மருதுவை தவிர யாருமே இல்லை. ஒரு தடவை அவன் மூச்சிறைக்க இருமிவிட்டு எச்சிலை துப்ப பீங்கான் குவளையை தேடிய போது கிடைக்காமல் எழுந்திருக்கவும் முடியாமல் சிரமப்பட்ட போது பாகீரதி ஓடி வந்து கட்டிலின் அடியில் இருந்த குவளையை எடுத்து நீட்டுகிறாள். அவன் பதறிப்போகிறான். நீயா 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 தாயே, மருது எங்க? தெரியல, பரவாயில்ல, கூட நான் வாங்கி வைத்திருந்தா பெரிய பாதகம் ஒன்றும் வந்துட போறதில்ல. வேண்டாம்மா, இந்த காரியம்லாம் செய்யக்கூடாது. ஏற்கனவே என் தப்புக்கு எப்படி பிராயசித்தம் பண்றதுன்னு புரியாம தவிச்சுருக்கேன். அந்தோணியின் பருத்த கன்னமும் நரைத்த மீசையும் துடிக்கிறது. அத்தனை பெரிய சரீரம் அழுகையால் குலுங்குவதை பார்க்க அவளுக்குமே அழுகை வருகிறது. ஒரு காலத்தில் இவன் அழுததை தான் ரசித்தது நினைப்புக்கு வர தன் மீது கோபமாக கூட வருகிறது அவளுக்கு. இப்போ என்னை இத்தனை வருஷமா என்னை வீட்டில் வச்சு சோறு போடுவதற்கு நான் ஏதாவது செய்யக்கூடாதா? இதுவே நான் படுத்துட்டா நீ செய்ய மாட்டியா? இந்த மனிதாபிமானம் கூட இல்லைன்னா நான் வெறும் மிருகத்துக்கு சமானம். அவள் குவளையை அவன் எதிர்த்தாற்போல் இருக்கிற முக்காலியில் வைத்துவிட்டு போகிறாள். அன்று காலை அந்தோணியின் கதை முடிந்துவிட்டது. ஊரே திரண்டு வந்து வாசலில் நிற்க பாதிரியார் அவனது இறுதி கடன்களை முன்னின்று நடத்த 30 வருடங்களுக்கு மேல் பாகீரதியுடன் ஊமை வாழ்க்கை நடத்தியவன் இன்று நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். இனிமே அந்தோணியின் வீட்டு அம்மாவின் கதி என்ன? ஊராரின் கேள்விக்கு அவனின் நீண்ட உயில் பதிலளிக்கிறது. இந்த வீட்டையும் இதில் மிச்சமுள்ள பொருட்களையும் பாகீரதி மிச்ச காலத்தையும் நிம்மதியாய் கழிக்க போதுமான தொகையையும் தவிர மீதியை அனாதை குழந்தைகளுக்கு எழுதி வைத்து விட்டான் அவன். இது போதும் எனக்கு, எனக்கப்புறம் இதெல்லாம் அனாதைகளுக்கே போய் சேரட்டும். பாதிரியாரிடம் சொன்னவளின் கண்களில் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் நாட்டு துப்பாக்கியும் கொசுவலை கட்டிய அவனது கட்டிலும் அன்னை மேரியின் பளிங்கு முகமும் கண்களில் தட்டுப்பட்டு கண்ணீரை பெருக்குகிறது. அந்தோணி இல்லாத வீடு வெறிச்சோடி கிடக்கிறது. இருட்டு மூலையில் ஒற்றை மெழுகுவர்த்தி துணியின் துணையில் அன்னை மேரி நிற்க பாகீரதியின் நெஞ்சில் துக்கம் பந்தாக அடைக்கிறது. இவன் யார்? இவனுக்கும் எனக்கும் அந்த ஒரு நாள் அசந்தர்ப்பமான சந்திப்பை தவிர வேறு என்ன பந்தம்? இவன் போனதில் என் இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கே. பாவம், இவனுக்காக நான் என்ன செஞ்சேன்? அன்னைக்கு இவனுக்கு குவளை எடுத்து கொடுத்தேனே, அதை தவிர இவனுக்கு ஒரு தம்ளர் தண்ணி கூட எடுத்து தந்ததில்லையேனா? 6 மாசம் என்னோட வாழ்ந்துட்டு ஒரே நொடியில் உதறி எரிஞ்ச என் அகத்துக்காரரை விட ஒரு நாள் செஞ்ச தப்புக்காக வாழ்நாள் முழுக்க என்னை தன் பாதுகாப்புல எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வச்சுருந்த இவன் எத்தனை பெரிய மனுஷன்! கும்பல் தேடி அந்தோணியின் உடலை சந்தனப்பெட்டியில் வைத்து தூக்கிச் சென்ற பொழுது அடக்கி வைத்திருந்த அழுகை இப்பொழுது பீரிட்டு கொண்டு எழுந்து நிற்கிறது. இந்த நிமிடத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வாழ்நாள் முழுக்க இவளை காப்பாற்றுவேன் என்று கூறி அழைத்து வந்து நடுத்தருவில் நிறுத்திவிட்டு ஓடிய ரகுபதியை காட்டிலும் அந்தோணிதான் அவள் மனதில் உயர்ந்து நிற்கிறான். ஐயோ, என தனியா விட்டுட்டு போயிட்டியே, அவள் ஓவென்று அலறியபடி தன் கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிற்றை கழற்றி சுவரின் தொங்குகிற துப்பாக்கி முனையில் மாட்டிவிட்டு அப்படியே சுருண்டு படுக்கிறாள். ஆமாம், இனிமேல் அவள் ரகுபதியின் மனைவியாக வாழ்வதை விட அந்தோணிசாமியின் விதவையாக வாழ்வதே நியாயம் என கருதிவிட்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கதையும் உங்களுக்கு கிடைக்கும்.
இது லதாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.